டைரக்டர் ஹரியோட இயக்கத்தில் அருண் விஜயோட நடிப்பில் அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி யானை. யானை படத்தோட டப்பிங் ஒர்க்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த படத்தோட ட்ரேசர் கிறிஸ்மஸுக்கு தான் வெளியாக போகிறதா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இப்போது இந்த படத்தோட டப்பிங் ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு போல் இருக்கு. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியலான ட்ரேசர் டிசம்பர் 16 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட போஸ்ட் தியேட்ரிக்கல் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை வந்து டிஜிட்டலில் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்கன்னா ஜி ஃபைவ்ல தான் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆன பிறகு டிவியில் போட்டாங்கன்னா இதை ஜி தமிழ் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த படம் பிப்ரவரி தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு இந்த படத்தோட ரெண்டு அப்டேட்ஸும் வந்திருக்கு. 2021 அதிகமாக சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ்லேயே அதிகமாக பேசப்பட்டதில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் முதல்ல இருக்கார். ரெண்டாவது பவன் கல்யாண், மூணாவது மகேஷ் பாபு, நாலாவது சூர்யா, அஞ்சாவது ஆறாவது எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் மற்றும் நம்ம ரஜினிகாந்த் ஏழாவது இடத்துலையும், நம்ம எட்டாவதில் ராம் சரணும், ஒன்பதாவது இடத்துல தனுஷ், பத்தாவது இடத்துல அஜித்குமார் அவர்கள் இப்போதைக்கு இருக்கார். நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு ட்விட்டரில் அக்கௌண்ட்டு கிடையாது, பட் ஆனால் அவருடைய பேர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா இன்றைக்கி ட்விட்டர் அவர்கள் அஃபீஷியலாகவே இதை தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு டாப் 10 மோஸ்ட் ட்வீட்டட் ஆஃப் சவுத் இண்டியன் மூவிஸில் 2021 என்னென்ன மூவிஸ் தமிழில் இப்போதைக்கு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 4 இடத்துலையும் தமிழ் படங்கள் தான் இருக்குது. மாஸ்டர் முதல் இடத்துலையும், வலிமை 2வது இடத்துலையும், பீஸ்ட் 3வது இடத்துலையும், ஜெய்பீம் 4வது இடத்துலையும் இருக்குது. 5வது இடத்துல நம்ம சிவகார்த்திகனோட டாக்டர் படம். 2021 அதிகமாக ட்வீட் செய்யப்பட்ட ஃபீமேல் ஆக்ட்ரஸோட லிஸ்ட்டும் இப்போதைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. நம்ம வடிவேலோட அடுத்த படம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தோட அஃபீஷியல் பூஜையோட ஸ்டில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைக்கா அவர்கள் அஃபீஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சுராஜ் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்க போகிறாங்க. இப்போதைக்கு இன்றைக்கி பூஜையில் யாரெல்லாம் கலந்துருக்காங்க, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்கன்ற கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி லைக்கா ரிலீஸ் பண்ண பூஜையோட ஃபோட்டோவில் தெரியுது. வடிவேலு, சிவாங்கி, ரெடின் கிங்ஸ்லி, ஆனந்த்ராஜ், லொல்லு சபா, சேஷாலாம் நடிக்க போகிறாங்க. மற்றும் நம்ம ஆர்ஜே விக்னேஷும் இந்த படத்தில் இருக்க போகிறார். நாய் சேகர் ரிட்டர்ன்ற படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் மியூசிக் போட போகிறதா ஏற்கனவே அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த படத்தோட பூஜையோட ஸ்டில்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வெங்கட் பிரபு அவர்கள் அஃபீஷியலாக பிளட் மணி படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கார். இதில் பிரியா பவானி சங்கர் தான் லீட் ரோலாக நடிக்கிறாங்க. இந்த பிளட் மணியை டைரக்ட் பண்ணது நம்ம சச்குன். இதுக்கு முன்னாடி வந்து ஐரான்ற படத்தை வந்து இயக்கிறவர். ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் டிசம்பர் 24 டேரெக்டாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுது. இதில் பிரியா பவானி சங்கர் தான் லீட் ரோலாக நடிக்கிறாங்க. மற்றும் சிரீஷ் மற்றும் கிஷோர்லாம் பிரியா பவானி சங்கர் கூட இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜேர்னலில் இருக்க போகுது. நம்ம பிரியா பவானி சங்கர் லீட் ரோலாக நடித்து வெளியாகிற முதல் படம் இந்த படம். இந்த படத்தை மட்டும் இல்லாமல் டிசம்பர் 24 அன்றைக்கே பிரியா பவானி சங்கருக்கு தியேட்டரில் குருதி ஆட்டமும் ஓடிடி பிளாட்ஃபார்மான ஜி ஃபைவ்ல பிளட் மணி ரிலீஸ் ஆக போகுது. பிரியா பவானி சங்கர்களுக்கு இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று ஓடிடி, இன்னொன்று தியேட்டரில். பிரசாந்த் வர்மாவோட டைரக்ஷனில் அப்கமிங்கான நெக்ஸ்ட் பேன் இண்டியா மூவியோட டைட்டில் ஹனுமன். இது ஒரு சூப்பர் ஹீரோ பேன் இண்டியா மூவி கான்செப்டாக இருக்க போகுது. விஜய் சேதுபதி 4:10 மணிக்கு இந்த படத்தில் மீனாட்சி என்ற கேரக்டரோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி யார் நடிக்க போகிறாங்கன்றத அனௌன்ஸ்மெண்ட் விட போகிறத அஃபீஷியலாக படக்குழுவினர் கொடுத்துருக்காங்க.